இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன? பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இந்தியாவை மிரட்டக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன? இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன்ல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு ஆதரவுங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாலும் இங்கே இருந்து இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் என்னென்ன, அதன் மூலியமா இந்தியாவில் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு இப்போதைக்கு, இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டன் அமைக்கியிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். சரி, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது பாலஸ்தீன் மக்கள் தான். தன்னுடைய நிலத்தை இழந்துட்டு இப்போ அந்த நிலத்தை மீட்பதற்கான முயற்சியை தான் அரபு நாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன் மக்கள் வந்து செய்கிறாங்க. இப்போ ஜெருசலேம் அப்படிங்கிற பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதை கைப்பற்றுவது தான் ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த நோக்கத்தில் இதுவரைக்கும் பலியானவரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது யாருக்கு அதிகம்னா இஸ்ரேலுக்கு அதிகம். இது வரைக்கும் அஃபீஷியலாக 747 பேர் இறந்துருக்கிறதா இஸ்ரேல் தரப்பினர் சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன் சைடில், அதாவது ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் அதீதமான இழப்புகள் இல்லை அப்படின்னு கணக்கு சொன்னாலும் அங்கே என்ன மாதிரியான கணக்கெடுப்பு நடந்திருக்குன்னே தெரியாது. இஸ்ரேல்லையே இவ்வளோ பாதிப்பு அப்படின்னா அதை தாண்டி தான் கண்டிப்பாக பாலஸ்தீனுடைய அந்த காசா பகுதியில் மக்கள் உயிரிழந்திருப்பாங்க. குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த நபர்கள் இறந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருத்தரையே வந்து நாங்கள் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ லெபனான் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. 1979 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், 1997 ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ரெண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளுமே தன்னோட பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் மறைமுக ஆதரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கறதுனால இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு மத்தியில் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைதி மாதிரி இருக்குது. ஆனால் தன்னக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்யூ பவரை வச்சு உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே யூதர்கள் போய் கால் பதிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே மொசாட்டுங்கிற உளவு அமைப்பை பார்த்து பயப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மொசாட் உளவு அமைப்பையே ஏமாற்றி பாராஷூட் மூலியமாக எப்படி இந்த ஹமாஸ் அமைப்பு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது பாராக்ளைன் மூலியமாக உள்ளே போடுறாங்க அப்படின்னா அந்த காட்சிகள் ஓப்பனாக இருக்குது. அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்னது வான்வெளியில் அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று பறந்து வருது அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான பாராஷூட்டில் அங்கிருந்து ஹமாஸ் அமைப்புன்னு பறந்து வராங்க. தனித்தனியாக வந்து இறங்குறாங்க கூடவே ஆயுதங்களோட. அப்போது இவ்வளவு அஜாக்கிரதையாக மொசாட் உளவு அமைப்பு இருந்ததுக்கு பின்னாடி உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்படி என்ன நெதன்யாகு சில விஷயங்களை கோட்ட விட்டார் அப்படின்னா, இவர் மக்களுக்குள்ளேயே கொண்டு வந்த சில விசித்திரமான விஷயங்கள், மசோதாக்கள், எப்படி நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் சில மக்களுக்கு உடன்படாத நிறைய மசோதாக்கள் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மசோதாக்கள் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களை பாதிக்கக்கூடிய விடயங்கள், பென்ஷன் ஸ்கீம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. ஸோ நெதன்யாவுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறையா நடக்குது. அதே நேரத்தில் இராணுவம் அங்கே ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இராணுவத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால மொசாட் உளவு அமைப்பு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால தான் ஹமாஸ் அமைப்பு இதை பயன்படுத்தி உள்ளே வராங்க. ரெண்டாவது, இவங்க மொசாட் உளவு அமைப்பு ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்ததுக்கு பின்னாடி சில காரணங்களும் சொல்லப்படுது. அதில் என்ன அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பு அப்படின்னு இஸ்ரேலோட பெரிய அளவில் போர்லாம் கிடையாதுன்னு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ நடக்கும். ஏன்னா அந்த
வேடிகள் துறக்கிறதுல உள்ள பிரச்சனைகள், வேலைக்கு ஆட்கள் அனுப்புறதுல பிரச்சனைகள், கரண்ட் பிரச்சனை, ஃபியூயல் பிரச்சனை, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் மாதிரி தான். அது ரொம்ப ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கூட கிடையாது. நம்ம இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி, இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அண்ணன் தம்பி பஞ்சாயத்து மாதிரி, அது வந்து எப்போ இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதனால தான் அதை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு துருக்கி முதற்கொண்டான நாடுகள்லாம் உலா வந்து உட்காருவாங்க அப்பப்போ. ஆனால் இப்போ துருக்கியாலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. எப்போ இது மூணாவது நாடாக இருக்கக்கூடிய ஈரான் வந்து இதில் ஒட்டு மொத்தமாக தலையிடுது அப்படின்னு தெரியுதோ, அப்போ அமெரிக்கா வந்து தன்னுடைய கடல் எல்லையில் வச்சிருக்கு, மத்திய தரைக்கடல் பகுதியில் வச்சிருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல் உள்ளே என்ட்ராயிரும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து சும்மா கண் துடைப்புக்காக பண்ணுது, கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் உள்ளூர விஷயம் தெரிந்த நபர்களும் கிடைக்கக்கூடிய மெயில் தரவுகள் அடிப்படையிலையும் கிடைக்கக்கூடிய அல்ஜீரா மாதிரியான செய்தி தளங்கள் மூலியமாகவும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படலை. இங்கே அமெரிக்கா யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக, ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுறாங்கங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதுதான் இன்னைக்கு உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சிகரமாக மாற்றிருக்கு. இஸ்ரேல் கூட இதை வந்து ஈஸியாக வந்து, இப்போ நமக்கே ஒரு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்புக்கு தெரியாதா? அப்போது இந்த மாதிரியான தகவல்லாம் கிடைக்கவும் தான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக ஓகே மற்ற நாடுகள் எதுவுமே இதில் தலையிட வேண்டாம், நாங்களே எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம், எந்த நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது தன்னுடைய சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவாலாக தான் இஸ்ரேல் பார்க்குது. அதனால தான் எந்த நாடுகளுடைய உதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஈரான் வந்து மறைமுகமாக ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுக்கு கோச்சிங்லாம் கொடுத்தாங்க, இராணுவ பயிற்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் வெளியில் வருது. இந்த போர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான வெற்றியாகவே பார்க்கப்படுது. இப்போது உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. இப்போது ஐநா சபையே கூட உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளோ கட்டுக்கோப்பாக நடந்துச்சு, இவங்க என்ன இப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஐநாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே பேசுகிறாங்களாம். ஏன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஒரு போர் நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு தான் அந்த பில்டிங்கில் குண்டே போடுது ரஷ்யா. அப்போது ஒருத்தவங்க உள்ளே என்ட்ராகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துகிறாங்க, அந்த பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை வந்து உடைக்கிறது. ஸோ இந்த கட்டமைப்பை உடைக்கிறதன் மூலிமா நீ நிர்வாகம் பண்ணுறது சரியில்லை பாத்தியா அப்படின்னு உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி வந்து புரிய வைக்கிற முயற்சி தான் தொடர்ந்து வந்து ரஷ்யா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை புதின் வந்து ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய உளவு அமைப்பு மூலியமாக தான் இந்த எல்லா வேலைகளுமே வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதால் பெரியாத டார்கெட்டை காசாவை கைப்பற்ற முடியாததுக்கு காரணமே சீனாவினுடைய உளவு அமைப்பு அவங்களுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இந்த மாதிரியான சைபர் கிரைம் மேட்டரில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து போருக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க மேலே எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாது. தகவல் பரிமாற்றம், இவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க டே உன் மேலே குண்டு போட போகிறான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா அது வந்து எச்சரிக்கைக்கான பதிவு தான். அது வந்து உதவி அப்படிங்கிறதுனாலையோ அந்த எச்சரிக்கை பதிவை பதிவு செஞ்சதுனாலையோ அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது மாதிரியான மறைமுக உதவிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்புக்கு கிடைக்கிறதுனால ஹிஸ்புல்லா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க, ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவம் அறிவித்ததுடைய பின்னணி தான் ஹிஸ்புல்லா அமைப்பும் இதில் கலையிறங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க லெபனான்லேருந்து. ஸோ இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே இருக்காது, மறுபடியும் அது தாய் நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அரபு நாடுகளோட இணைக்கப்படும், யூதர்கள் மறுபடியும் அகதிகளாக மாறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, இங்கே இஸ்ரேலில் வந்து வேலை பார்க்குறாங்க. அதிகமான அளவில் ஐக்கியூ இருக்கிறவங்க, அதிகமான அளவில் புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த யூதர்கள். ஸோ இவங்களுடைய புத்திசாலித்த பணத்தை பயன்படுத்தி தன்னோட தனக்குன்னு ஒரு சொந்த நாடை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயிலு,
அதற்கு பிறகு வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி அமேசான் முதற்கொண்டு நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு வணிகம் நடக்குது அப்படின்னா அது இஸ்ரேல் தான் அங்கே தலைமையகம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது ஒருத்தன் அமெரிக்காவில் போய் இஸ்ரேல் நாட்டுக்காரன் படிக்கிறான் அப்படின்னா கூட திருப்பி வந்து இஸ்ரேலுக்கே வந்துடுவான். அவன் பிஹெச்டி வரைக்கும் இஸ்ரேல்லையே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிசர்ச் பண்ணி தன்னுடைய தாய்நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துடுத்தா அடுத்த வேலையவே செய்ய போவான். அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ தொழில் தொடங்குகிறோம் நம்ம ஊரெல்லாம் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 40 வயசுக்கு மேலே தான் தொழில் தொடங்குவாங்க. ஆனால் இஸ்ரேலில் 25 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களே வந்து தொழில் தொடங்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கான அந்த தொழில் வாய்ப்புகளும் படித்து முடித்த உடனேயே வேலையை எதிர்பார்த்து இல்லாமல் பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மனோபாவம் முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து யூதர்கள் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபர்களாகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட வெற்றிகரமாக மனிதர்களாக தன்னை உருவாக்கிக்கிட்டவங்க நாடோடி கூட்டங்களாக வாழ்ந்ததுக்கு பிறகு தான் இப்போது தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தாய்நாட்டை இழந்தவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால தான் பலஸ்தீனை சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் தன்னுடைய தாய்நாட்டை மீட்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா வந்து அங்கே போய் உதவி செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எப்படி அமெரிக்கா போய் போர்க்கப்பில் நிப்பாட்டியிருக்கோ அதே மாதிரி இந்தியா வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போகுதுங்கிற மாதிரியான செய்திகள். அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, இந்தியாவால் இஸ்ரேலுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஜெலன்ஸ்கிட்ட தலையை கொடுத்து உக்ரைன்கிட்ட தலையை கொடுத்து இன்றைக்கி அந்த நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சின்னாவினமாயிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றிக்கிச்சு, இஸ்ரேலுக்கு உதவி கொடுத்துச்சு அப்படின்னா அரபு நாடுகள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய எந்த விதமான சோர்ஸும் வந்து இந்தியாவுக்கு கிடையாது. அதனால தான் பாஜக வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்குது, காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அதாவது ஆப்கானிஸ்தானில் அதாவது பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்குது. ஸோ பாஜக வந்து ஆதரவு தெரிவிக்கிறது இஸ்ரேலுக்கு, காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது பாலஸ்தீனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரெண்டு எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு தாக்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவிலையும் இருக்குது. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு நடைபெறப்போகுது அப்படிங்கிறதுனால ஜெயிக்க போகிறது குடியரசுக் கட்சியா ஜனநாயக கட்சியா, இப்போ ஜோ பைடன் அப்படிங்கிறது அவர் தான் மறுபடியும் அதிபர் வேட்பாளராக போட்டியிட போகிறாரு, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினார் அப்படின்னா அவரால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்கா பங்கேற்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அமெரிக்கா பங்கேற்கலை அப்படின்னாலே மற்ற நாடுகள்லாம் வெளியில் வந்துடும். சரி, யூகேயினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது ரிஷி சுனக் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பதிவு செஞ்சிருக்காரு. யாரை தீவிரவாதின்னு சொல்கிறாருன்னா பாலஸ்தீனை வந்து தீவிரவாதிகள்னு சொல்கிறார். ரிஷி சுனக் யாருன்னு தெரியும், அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ்னுடைய ஜீன் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால்நடைகளாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள குடிபுகர்ந்து இன்னைக்கு பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருத்தருடைய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் இங்கே பிரிட்டனில் வந்து ரிஷி சுனக் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள்லாம். அப்போ அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது பாலஸ்தீனவாதிகளை வந்து தீவிரவாதிகள்னு சொல்கிறதுங்கிறது யதார்த்தமான உண்மைதான். அந்த ஜீன் வந்து என்ன செய்யுமோ அந்த வேலையை தான் செய்யும். ஸோ அந்த வேலையை செய்யக்கூடிய பிரிட்டனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது கூடியிருக்கு, க்ரூட் ஆயிலுடைய ரேட்டுங்கிறது கூடியிருக்கு. ரஷ்யா கிட்ட நம்மளால டச்சில் இருக்கிறதுனால இந்த கச்சா எண்ணெய்க்கான பிரச்சனைகள் நமக்கு இல்லை அப்படின்னாலும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீதான மாற்றம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் எதிரொலிச்சிருக்கு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது மற்ற நாடுகள்லாம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. மற்ற நாடுகள் தலையிடும்போது உலக பொருளாதாரத்துக்கே இது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய இராணுவமும் அடுத்து இராணுவ அதிகாரிகள் இராணுவ புரட்சியை ஏற்படுத்தி இஸ்ரேலுடைய நெதன்யாகு அப்படிங்கிற நபரை வந்து கழட்டி விட்டுட்டு புதிதாக இராணுவத்தில் இருந்து ஒரு தலைமை புதிய தலைமை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெட்டில் வந்து நெட்டிசன்கள் பரப்பக்கூடிய விஷயங்கள், அஃபீஷியலாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அல்ஜசீரா,
அதுக்கப்புறம் வந்து முக்கியமான செய்தி இணையதளங்கள் இருந்துதான் நம்ம அந்த செய்திகளை எடுத்து கொடுக்குறோம். அந்த வகையில் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் செய்யக்கூடிய விசமத்தனமான பிரச்சாரங்களையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. இந்தியாவில் இதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் இதே மாதிரி நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரியான விசமத்தனமான பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனைனா அதை பாருங்கள். எங்கள் நாடு வந்து அமைதி பூங்கா, ஜனநாயக நாடு, அதை வந்து நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரியான விஷமத்தனத்தை எல்லாம் கக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த முடிவுகள்லாம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு அமைதியான ஒரு கட்டமைப்பு இருக்குது, இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நீங்கள். ஸோ உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்தளவில் 1950 இருந்தே இஸ்ரேலோட நல்ல டச்சில் இருக்குது. ஸோ நேரு பிரதமராக இருந்தப்பையும் இஸ்ரேலோட நல்ல உறவில் தான் இருந்தாங்க. 1950 வந்து இஸ்ரேல் அங்கீகரித்த நாடு தான் இந்தியா. அதுக்கு பிறகு சீன இந்திய போர்லையும் இஸ்ரேல் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ 600,000 யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்தில் குடியமர்ந்ததுடைய விளைவு, தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்தணும்னு இஸ்ரேலுடைய யூதர்கள் ஆசைப்படக்கூடிய விளைவு தான் பேராசனையின் காரணமாக இன்றைக்கு பெருநஷ்டத்தை சந்திக்க இருக்கிறது இஸ்ரேல். பாலஸ்தீனர்களுக்கு வந்து எல்லாமே ஏற்கனவே வந்து நட்டம்தான், இனிமே வந்து ஏதாவது கிடைச்சதுன்னா லாபம் அவ்வளவுதானே தவிர, அவங்க இஸ்ரேலினுடைய ஜெருசலேம் நகரை கைப்பற்றுவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. ஏற்கனவே 2 மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு ஹமாஸ் அமைப்பு இருக்கக்கூடிய ஏரியாவான காசாவில். இப்போ பவர் கட்டு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் வந்து மீள்குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மறுபடியும் ஈடுபட்டு எப்போ வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில் அமைதி திரும்ப போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட உலக நாடுகளும் கண்வழித்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அதை கூர்ந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ரிலேட்டடாக. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.